கண்ணியமிக்க திரு தாய்நாட்டு மக்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. இன்றைக்கி நான் ஒரு கருத்து சொல்ல வந்திருக்கிறேன். எப்போதும் என்னடா இவன் ஏதாவது கருத்துங்கிற பேரில் என்ன உளறி வச்சுட்டு போக போகிறான்னு தெரிலன்னு நீங்கள் இருக்கலாம். நான் வளர்னாலும் அதில் ஒரு உணர்வு இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய நாட்டு மக்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் நம்மளுடைய மைண்டை வந்து வெவ்வேறு விதமாக மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதற்கு காரணம் முழு மீடியாக்கள். இன்றைக்கி சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய மைண்டை ஒரு பொருளாதாரமாக மாற்றிருக்கிறான் அவங்க நாட்டில். எதனால அவனுடைய மீடியாவில் வந்து இந்த ஃபிட்டிங் எப்படிலாம் கோக்குறது, எப்படி அந்த ஒவ்வொரு டெலிஃபோனையும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ஒவ்வொரு டிவிடி ஒவ்வொரு டெலிவிஷனாக எப்படி அசம்பிள் பண்ணுறங்கிறத அந்த குழந்தையாக இருக்கும்போது அதை கற்றுக் கொடுக்கறது மட்டுமல்ல அந்த நாட்டை வளர்க்குறதுக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதை நம்ம பார்க்குறோம், எல்லாரும் பார்க்குறோம். நம்ம நாட்டில் மைண்டை வந்து அது வந்து ஒரு வளர விடாமல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மூலத்தனத்தை வந்து இந்த சிங்கர் சூப்பர் சிங்கரு இன்னைக்கு நம்ம இஸ்ரேலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இஸ்ரேலில் வந்து தாமஞ்சேரியும் அந்த கார்ட்டூனுங்களை பார்க்க தடை. அதே கார்ட்டூன் அவனுடைய ப்ராஜெக்ட் அவனுடைய தயாரிப்பை வந்து வெளிநாட்டில் விடுறான். பொம்மை படங்கள் அவனுடைய தயாரிப்பில் வெளிநாட்டில் விடுறான். ஆனால் அவனுடைய தயாரிப்பை அவன் நாட்டில் வந்து விடுறதில்ல. ஏன், அவன் நாட்டு மக்களை மைண்டை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். இதெல்லாம் பார்த்தா தன்னோட மைண்டு சதஞ்சு போயிடும். உலகத்துக்கு நம்ம உலகத்தை வந்து நம்ம நாட்டை வந்து நம்ம உலகமே நம்ம நாட்டை பார்க்க வைக்க முடியாது. இந்த குழந்தைங்களில் வந்து சிறு வயசுலேயே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான உள்ள படிப்பையும் திட்டத்தையும் அவங்களுக்கு அமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முறையை அவன் கையாளுறான். அதே வேளை சைனாவும் எடுத்துங்க, எந்த ஒரு குடிசை தொழிலையும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு போனை அசால்ட்டா சர்வசாதாரணமா செஞ்சிருவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மீடியாக்கள்ல எந்த நேரமும் அது எப்படி ஃபிட் பண்றது, அது எப்படி அசம்பிள் பண்றது. இன்னைக்கு ஜெர்மனி பொருளை வாங்குறான், அவனுடைய நாட்டு வளர்ச்சி பொருளாதாரம் ஜெர்மனி பொருள்னு சொன்னா எல்லாரும் வாங்குறான். அவனுடைய பொருளாதார வளர்ச்சி அவன் நாட்டு அவங்க குழந்தைங்களை அதே மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறான். நம்ம நாட்டு மக்களை எதுக்கு வளர்ச்சி வச்சிருக்கோம், சூப்பர் சிங்கர்ல போய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நம்மளுடைய தாய தாப்பம் வந்து பாக்கணும், அந்த மீடியாவுடைய முதலாளி நல்லா இருக்கணும், அந்த மீடியா வந்து நல்ல பேர் போகலாம், நம்ம நாட்டுல இருக்கணும், நம்ம நாட்டு மக்கள் வந்து நம்ம நாட்டிலேயே இருக்கணும். நாம எப்போ வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டை வெளிநாட்டுக்கு அறிமுகப்படுத்த போறோம், நம்ம எப்போ வெளிநாட்டுக்கு பொருளாதாரத்தை நான் கொண்டு போய் சேர்க்க போறோம், நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி நம்ம முன்னேற்ற போறோம், அதையெல்லாம் நம்ம மக்கள் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ரூபா போட்டா போதும், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா போட்டீங்கன்னா கூட 6 கோடி மக்கள் இருக்கீங்க நாட்டில். 6 கோடி மக்களை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. தமிழன் ஆராய்ச்சின்னு ஒரு கட்டமைப்பு ஆரம்பிச்சாவே நம்மளுடைய படிப்புக்கு நாமளே நம்மளோட அரசியலை நம்ப வேணாம், நம்மளுடைய கவர்மெண்ட்டை நம்ப வேணாம், நாமளை நாம பிள்ளைங்களுக்கு நாம தனியா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆசிரியர் பெரிய பெரிய ஆராய்ச்சி மையம் நடத்தக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு என்ன செலவானாலும் அந்த படிப்பை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுடைய பிள்ளைங்களுடைய மூலத்தளத்தை கிளியர் பண்ணி நல்லா வளர்க்கக்கூடிய திட்டங்களையும் நம்மளுடைய நாட்டு வளர்ச்சியை வரக்கூடிய திட்டங்களை படிப்புகளையும் நாம ஏன் எடுத்து நடத்தக்கூடாது. இப்போ நாம மீடியாக்களை பார்த்து அவங்களுடைய மீடியாக்களை வளர்க்குறோம். நம்மளுடைய நாடு எங்க இருக்குன்னே தெரியல, பொருளாதார வளர்ச்சியில எங்க இருக்கு, நம்ம பொருளாதார வளர்ச்சி வளர்க்கணும். ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஒவ்வொரு இன்சியல் இருக்கு, பேர் இருக்கு, அந்த பொருளை வாங்கி தேடி போய் வாங்குறான். நம்ம நாட்டுல அதுமாதிரி யாரு, நம்ம பேர் வாங்கின நம்ம நாட்டுக்கு பேர் வாங்கின மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைங்க வச்சிருக்கீங்க. அதோடைய வளர்ச்சி திட்டத்தை ஆராய்ச்சிமய் அப்துல் கலாம் இருந்தாரு. இந்த உலகமே ராணுவ தளத்திலிருந்து அவருடைய சாதனையை வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு அவர் ஒரு இந்தினா என்ன செஞ்சுட்டு போனாரோ, அதை விட நம்மளுடைய மக்கள் நம்ம நாட்டை உயர்த்தணும். எல்லாம் அவன் ஏரியா அவன் வந்து அந்தந்த மாநிலத்தான் அவன் உயர்த்த பாக்குறான். ஆனா நம்ம நாட்டு மக்கள் இன்னுமே நம்ம தெளிவா இருக்கணும். நாம நாட்டை உயர்த்துறதுக்கு நம்ம மைண்ட வந்து அதை செதற விடாம பாக்குன்னு சொன்னா இதே மாதிரி மீடியாவை பார்த்து 3 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்றான். ஆனா 3 மணி நேரத்துல அம்பானி எங்கேயோ போய் 3 மணி நேரத்துல எத்தனையோ கோடிகள் மில்லியன்ல வந்து அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் 3 மணி நேரத்துல நம்மளுடைய மக்கள் 3 மணி நேரத்துல செலவு செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த செலவு செய்யற அந்த 3 மணி நேரம் அந்த ஒளிபரப்பக்கூடிய படமா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவங்களுடைய தளங்கள் உயர்ந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய பேர்கள் உயர்ந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு அவங்க அவார்டு கொடுத்துக்கிறாங்க. அதை நம்ம எல்லாம் கைகூட்டி தட்டி பாக்குறோம். நம்மளுடைய நாட்டு வளர்ந்தா இந்த உலகமே நம்ம நாட்டு மக்கள் நாம எவ்வளவு சந்தோஷப்படணும்,
எவ்வளவு சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணமா இருக்கும் நம்ம நாட்டு மக்கள் வளர்ந்தா. ஒவ்வொரு தனிப்பட்ட மணி தனியார் மையம் மட்டும் தனியா வளர்ந்துகிட்டு இருக்கு ஒழிஞ்சி, தமிழ்நாடு இன்னைக்கு நம்மளுடைய அடுத்த ஒரு அடுத்த நாட்டுக்காரன் நம்மளுடைய நாட்டுல எப்ப பொருளாதாரத்தை வாங்க நம்மளுக்கு நம்ம கிட்ட வருவாங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு எல்லாம் இல்லையே. நம்ம புள்ள சிங்கர் ஆகணும், நடிகன் ஆகணும், அதா ஆகணும்னு அதுலயே டயத்தை ஓட்டி ஓட்டி அதெல்லாம் நாமளுக்கு நாம பெருமை தேடிக்கலாம். ஆனா வெளிநாட்டுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஊம பாஷை மாதிரி அப்படியே தலையாடிட்டு நாம தான் நம்ம கையை தட்டிக்கணும். ஆனா நாம நாட்டை நம்ம நாட்டை தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கணும்னு சொன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சியாளன், நல்ல ஒரு திறமையான ஒரு பொருளாதாரம் தயாரிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு ஈர்க்கக்கூடிய, ஏன் ஒவ்வொரு டெலிவிஷனையும் இதை நடத்தக்கூடாது, ஒவ்வொரு பொருளா அதாவது அவனுடைய ஆராய்ச்சி திட்டங்களை நீங்க கொண்டு வாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு டிவி ஒரு பொருளாதாரம் அதாவது ஒரு ஃபிளைட்டை எப்படி ஃபிட் பண்றது, அது ஒவ்வொரு காரை எப்படி ஃபிட் பண்றது, அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம நாட்டு மக்களுடைய மூலதனத்தை வளர்க்கறதுக்கு அதுக்கு பாடுபடல, உங்களுடைய மீடியாக்களை வளர்க்கறதுக்கும் பிக்பாக்ஸ் இதெல்லாம் தேவையா? நீங்க ஊருக்கு உங்களுக்கு 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு அந்த கதிராமங்கலத்தை திருப்பி பார்க்காத அளவுக்கு திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய நடிப்ப வளர்ச்சியை தான் நீங்க பாக்குறீங்க ஒழிஞ்சு, இந்த தமிழ்நாட்டோடைய வளர்ச்சியை நீங்க தடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நான் முழுக்க முழுக்க நான் வந்து எல்லாருக்கும் நான் எதிர்த்து தான் பேசுறேன். அரசியல்ல இருந்து நடிகர்கள் இருந்து நீங்க உங்க பதவிக்காகவும் உங்க வளர்ச்சிக்காகவும் தான் நடிகர்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், பாருங்க மீடியாக்களுக்கும் சேர்த்துதான். ஆனா மக்களுக்காக இதை நீங்க செய்யல, மக்களுடைய மைண்டை நீங்க திசை திருப்பி அவங்களுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து இழந்துடுறான். 3 மணி நேரத்துல அவன் வீட்டுக்கு அவன் யோசிக்கக்கூடிய சிந்தனை ஏதாவது ஒண்ணு, இந்த நாட்டுக்கு நம்ம முன்னேற்றணும், நம்ம நாட்டை பொருளாதாரத்தை முன்னேற்றணுங்கிற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்த நீங்க அந்த டெலிவிஷன்ல ஒளிபரப்ப கூடாதா? இந்த நாட்டு மக்களை இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணுங்க, இந்த உலக அளவில் இந்த போனை ஃபிட்டிங் பண்ண உங்களுக்கு இவ்வளவு பரிசு கிடைக்கணும், நீங்க இவ்வளவு பாட்டு பண்ணா நாங்க அந்த குவாலிட்டி அந்த செக்ஷன் செக்ஷனா போறோம், ஒவ்வொரு 5க்கு போலாம் 4க்கு போலாம் அந்த மாதிரி நீங்க கொண்டு போறதை விட இதே மாதிரி நாட்டோடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்க கொண்டு வரதுக்கு எந்த மீடியாக்கள் வந்து நீங்க கையால் அந்த முடிவை நீங்க கையால் நின்றுருக்கீங்க? ஒரு ஆளு கூட நீங்க அத மாதிரி நான் அந்த மீடியாவில் நான் பார்க்கல. ஒரு பொருளாதாரம் வளர்ச்சிக்கு அந்த பங்களிப்பு அந்த ஒரு சயின்டிஃபிக் சம்பந்தமா ஒரு டிவி மூலமா நம்ம மக்களுக்கு அந்த மைண்டை வளர்க்கறதுக்கான திட்டங்களை நீங்க ஒளிபரப்பு ஏற்படுத்தல. நான் இதுல தப்போ ரைட்டோ நான் உளறிஞ்சிருக்கேனோ உளறல, ஆனா இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா மக்கள் ஆகிய நீங்களே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆளுக்கு 1 ரூபா போட்டா கூட நம்மளுடைய தமிழன் ஆராய்ச்சிங்கிற ஒரு கட்டமைப்பா தனிப்பட்ட முறையில இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்க நம்ம வெளிநாட்டுல போய் நம்மளுடைய நாட்டு மக்கள் அந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை உயர்த்துறீங்க ஒழிஞ்சி, அந்த படிவு கழிவை கத்துக்கிட்டு அவங்கெல்லாம் நம்ம எடுத்து அந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்வதற்கு அதுக்கான ஒரு ஆராய்ச்சி தமிழ் மையம் ஆராய்ச்சி கொடுத்து அதுல நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நாம ஒரு கிராமத்துக்கு ஒரு புள்ள போதும், நாம நம்ம புள்ள பெரிய ஆளு ஆகும்னு நினைக்க வேணாம். நம்ம நாட்டு தமிழ்நாடு பெரிய நாடா இருக்கணும், பொருளாதாரத்துல வளர்ச்சிக்குள்ள நாடா இருக்கணுங்கிற ஒரு ஏம் இருந்தாவே போதும். அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்து, ஏன்னு சொன்னா இதே மாதிரி விஷயங்களை நீங்க உள் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சி, நம்மளுடைய நாட்டுக்கு மகிழ்ச்சி. நான் இன்னும் மேலும் மேலும் பிரார்த்தனை செய்யறேன், நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் வளரணும், பொருளாதாரத்துல வளரணும். இந்த மீடியாக்கள்லாம் பார்த்து இந்த பிக் பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து அந்த இந்த கதிராமங்கல் மக்களுடைய கதி என்னன்னு நீங்க அதுக்கு குரல் கொடுக்காம அந்த பிக் பாக்ஸ்ல அந்த 1.5 கோடி மக்கள் அதுக்கு வந்து நீங்க வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனா அதே மக்கள் அந்த மக்களுக்காக நீங்க போராடி இருந்தீங்கன்னு சொன்னா நான் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துல என்ன போல இருக்கக்கூடிய எத்தனையோ இயங்குறான் தமிழ்நாட்டுல விவசாயம் அழுது, தமிழ்நாட்டோடைய அடித்தளம் மக்கள் அழிக்கிறாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஆத்திரமும் ஆதங்கமும் வருது. நாம வந்து நம்மளுடைய மக்களுக்கு தான் சாப்பிடணும், நம்மளுடைய நாட்டை காப்பாத்துறதுக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு, அடுத்தவன் நாட்டை இங்க கொண்டு வந்து அவனுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கும் அவனுடைய நாட்டு திட்டங்களை இங்க கொண்டு வந்து அவனுடைய நம்ம வாங்கி அவனோட நாட்டை திணிச்சு அவனுக்கு அடிமையா வாங்கி நம்மளுடைய நாட்டை
நம்மளுடைய நாட்டில் அவனுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து நாம திங்கிறதை விட நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்? அடுத்தவனுடைய வெளிநாட்டுடைய திட்டங்களை இங்க கொண்டு வந்து நம்ம நாட்டுடைய மக்களை அடிமைப்படுத்துறீங்க. அது அவங்க அந்த குரல் கொடுத்தா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி ஏவி விடுது, அது விடுதுன்னு அங்கெங்க உல்டா உட்டாலேறீங்க. அதை தயவு செய்து அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு உள்ள மூல வளர்ச்சிக்கான உள்ள திட்டங்களை ஒவ்வொரு மீடியாக்களும் ஒளிபரப்பணும். நீங்க வந்து இந்த சன் சிங்கர் அந்த சிங்கர் வைக்கிறத விட நீங்க சூப்பர் சிங்கர் விஜய் டிவி அதுக்கு இது லொட்டு லொஸ்க்கெல்லாம் நீங்க நடக்கிறது அந்த இந்த உங்களுடைய மீடியாக்களை வளர்க்கறத விட இந்த தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? இந்த நாட்டு மக்களுடைய மைண்ட கெடுத்தீங்க. ஏன் அந்த மக்களுக்கு அதே சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி ஆரம்பிச்சு இந்த உலகத்துல பொருளாதாரம் எப்படி தயாரிக்கணும், அந்த பொருளாதாரம் ஒரு செல்போனை எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு புரோகிராம் ஆரம்பிச்சு அதுல ஆர்வத்தை ஊட்டி இந்த நாட்டோடைய வளர்ச்சிக்கான உள்ள திட்டத்தை நீங்க ஏன் ஆரம்பிக்கல? ஒரு நல்ல தரம் பொருளை தயாரிச்சு ஜெர்மனியை பாக்குறோம், நல்ல பொருளா இருக்கு. ஜப்பான் வேணுங்கிறோம், ஹங்கேரி பீசி வேணுங்கிறோம். இன்னைக்கு சைனாவை உலக நாடே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. ஏன் இவங்க மீடியாக்கள்ல 24 நேரமும் அந்த ஃபிட்டிங் எப்படி செய்யுதுங்கிறத ஒளிபரப்புறாங்க ஒழிஞ்சு நம்ம நாட்டில் 24 பாட்டும் பாடமும் நாடகமும் இதனால நம்ம நாடு அழிஞ்சு போச்சு. அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இதுல ஏதாவது தவறு இருந்தா எங்க என்னை மன்னிக்கக்கூடிய ஒரு மன்னிக்கணும் அனைத்து மக்களும். இது நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்காக நான் பேசியிருக்கிறேன். இதுல தப்பும் இருக்கு, தப்பாவும் பேசியிருக்கிறேன். ஆனா ஏன்னா என்னுடைய ஆதங்கத்துல நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய உள்தளங்கள்ல இருந்து நான் எழுதி வச்சுட்டியோ ஒரு அரசியல் நிதியோ நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து எக்ஸாம் எழுதல நான் பாஸ் ஆகுறதுக்கு. இது